டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நாள் என்ன அப்படின்னா புத்தாண்டு. ஸோ தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த நாளில் நம்ம வந்து ஒரு புது பிளானை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருனா புதுசாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் என்ன அப்படின்னா குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ டெட் பேப்பர் டூ குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சில வெரிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் இனிஷியல். ஸோ நீங்கள் நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ளஸ் எனக்கு ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சர்டிஃபிகேட்லேயும் ப்ளஸ் ஆல் டிக்கெட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இனிஷியல் அப்படின்றது இருக்காது. ஸோ இதை பற்றி யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அப்ளிகேஷனில் அது நம்ம வந்து கொடுத்துருப்போம், நம்ம வந்து நம்மளுடைய இனிஷியல். ஆனால் இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணும்போது யாருக்குமே அந்த இனிஷியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா இருக்காது. அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆனால் இன்னொரு விஷயத்த நீங்கள் வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கா. ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டும் இந்த சர்டிஃபிகேட்டும் நேம் வந்து கரெக்டாக இருக்கா, இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ராப்ளம் பின்னாடி வந்து ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கா, அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர். ஸோ உங்களுடைய ரோல் நம்பராக இருக்கட்டும், உங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கா, குவாலிஃபைடு அப்படின்ற இது வந்து ஒரு வேர்டு இருக்குதா. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே உங்கள் அப்ளிகேஷனை போய் எடுத்து பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தோன்னா இதில் தப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் போய் பார்க்கணும். சப்போஸ் யாருக்குனா எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா அப்ளிகேஷனில் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறோமா அப்படின்னு போய் பார்க்கணும். சப்போஸ் அங்கே தப்பாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக இங்கேயும் தப்பாக தான் வருமே. இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதை உடனுக்குடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஆர்பியை காண்டாக்ட் பண்ணி, ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் எல்லாம் நீங்கள் இப்போவே கிளியர் பண்ணி வைக்கணும். ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து நியமன தேர்வுக்கு அப்ளிகேஷன் போடும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த கரெக்ஷன் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்ட பிறகு அடுத்ததாக பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஒரு 3 copies, ஒரு 3 xerox நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கலரில் போட்டு வச்சுக்கோங்க, அதுதான் பிரிண்ட் அவுட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கலர் பிரிண்ட் அவுட்டை நீங்கள் எடுத்து உங்களுடைய ஃபைலில் வந்து பார்த்தோன்னா சேவ் பண்ணிடுங்க இப்போவே. ஏன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் போடும்போது, நியமனத்திற்கு அப்ளிகேஷன் போடும்போது கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு நீடடாக இருக்கும். அப்போ போய் நம்ம வந்து தேட முடியாது. இப்போது ஒரு 3 copies நம்ம கையில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த PDF-ஐ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியில் சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சென்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சாஃப்ட் காப்பி எப்போவுமே நம்ம கையில் இருக்கும். நம்ம எப்போனாலும் ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே வேணுனாலும் அதை போயிட்டு வேணும்னா நம்ம ஒரு காப்பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா போயிடுச்சுன்னா பிரச்சனை நம்மளுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படின்னா 2017, இந்த 12, ஸோ இந்த 13லலாம் பாஸ் பண்ணவங்கலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போவும் வந்து அந்த சர்டிஃபிகேட் எப்படி வந்து நம்ம வந்து திருப்பி வாங்குறது. ஏன்னா அப்போவே இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலை. இப்போ நம்ம எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் சிஓ ஆஃபீஸ், டிஓ ஆஃபீஸ், டிஆர்பி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அவங்க வந்து பார்த்தோன்னா சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, ஸோ மென்டல் டென்ஷன் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டென்ஷன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த ஒரு சில விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, வேணும்னா நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா நெசசரி கிடையாது, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா பேப்பர் 1 நீங்கள் குவாலிஃபைட் ஆயிருந்தனாலும் பேப்பர் 2 குவாலிஃபைட் ஆனாலும் தனித்தனியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில்
அப்ளை ஆகும், வேணும்னா நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டண்ட்டா பண்ணாதான் வேலை கிடைக்குமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணிக்கலாம் வேணும்னா விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் வந்து எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, நெக்ஸ்ட் வரப்போற நியமன தேர்வு. ஸோ நியமன தேர்வு தகவல் வந்து பார்த்தோன்னா எப்படியும் மே மாதம் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மே மாதத்தில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கான அஃபிஷியல் சிலபஸ் வந்து நம்ம டிஆர்பி போர்டில் அப்டேட் பண்ணுறனு இருக்காங்க. அது கூடவே நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா எலிஜிபிள், நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாமுடைய டேட் என்ன, ஏஜ் லிமிட் என்ன. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நெக்ஸ்ட் மந்த்து நம்மளுக்கு வந்து டீட்டெயில்டாக கிடச்சிரும். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்றைக்கே நீங்கள் படிக்க தொடங்கிடலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா முன்கூட்டியே நம்ம ஆரம்பிக்கிறோமோ, ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அதுதான் நம்மளை வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணிவிடும். சரி, நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நெக்ஸ்ட் மந்த் தானே சிலபஸ் விட போகிறாங்க, நெக்ஸ்ட் மந்த் படிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்து சிலபஸ் விடலை, அடுத்த மாதம் சிலபஸ் விடுறாங்க அப்படின்னா இன்னும் நம்ம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா ஆஸ் அ டீச்சரை நம்ம வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம டீச்சர்ஸ் அப்படின்றதால நாம் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். நாம் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா ஃப்யூச்சர் பிளானை நினச்சி போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத எய்மை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும். ப்ளஸ் நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஏங்கலில் தான் போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ பிஃபோராக நம்ம அடுத்தது என்ன நடக்க போகுது, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் விட போகிற சிலபஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போவே கணிச்சு தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம கெசட்டில் விட்டுருக்கிற சிலபஸை நோக்கி நம்ம போயிட்டுருக்குற மாதிரி, ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றத பிஃபோராக நம்ம கணிச்சு, ஸோ நம்ம என்னென்ன பண்ணணுன்றத நம்ம இப்போவே பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போவே படிக்க தொடங்குங்க. உங்களுக்கான என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணுனாலும், ஸோ நீங்கள் எதனா ஒரு தகவல் வேணும், எப்படி படிக்கிறதுன்னு தெரியலையா, ஸோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நான் ரெண்டுமே பாஸ் பண்ணிட்டேன், நான் எதை படிக்கிறதுன்னு தெரியலையா, எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க அது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கோம், போயிட்டு உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் வேணுனாலும், இல்லையா நான் எதுவுமே ஒரு சில விஷயத்த வந்து நான் இன்னும் சொல்லலையா, அது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஸோ நம்ம கீழவே கமெண்ட்டில் போட்டு விடுங்க, அதையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணித்தரேன். அதே மாதிரி ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்ச், ஸோ மெட்டீரியல்ஸ், ஸோ ஒரு சில எதனா விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.